ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் சீசன் 4ல ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க மூணாவது வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து நடக்க போகுது. என்ன பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, பிக் பாஸ் சீசன் 4ல மட்டும் வந்து புதுவிதமா வந்து மூணாவது வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து நடக்க போகுதா, இந்த மூணாவது வைல்ட் கார்டு என்ட்ரில யார் உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து திகச்சு போயிருக்காங்க. யார் பிக் பாஸ் சீசன் 4ல மூணாவது வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 4ல வந்து ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரில வந்து அர்ச்சனா உள்ள போனாங்க, செகண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரில வந்து சுஜித்ரா உள்ள போயிருந்தாங்க. இப்போ வந்து மூணாவது வைல்ட் கார்டு என்ட்ரில யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்கன்னா, ரோபு சங்கருடைய மகள் இந்திரஜா அவர்கள் வந்து தேர்ட் வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள போக போறாங்களாம். இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? பிக் பாஸ் 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரியோ, ரம்யா பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல குவாரண்டைன்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனாவையும் சரி சுஜித்ராவையும் சரி இவங்களுமே வந்து அதே ஹோட்டல்ல தான் வந்து குவாரண்டைன்ல வச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்திரஜா அவர்களுமே வந்து அதே ஹோட்டல் ரூம்ல தான் வந்து குவாரண்டைன்ல இருக்காங்களாம். சோ இப்போதான் வந்து அவங்க குவாரண்டைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. என்ன வந்து 14 டேஸ், அதாவது இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து மூணாவது வைல்ட் கார்டு என்ட்ரில இந்திரஜா அவர்கள் வந்து உள்ள போயிடுவாங்க போல இருக்கு. சோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே வந்து அரசல் புரசலா வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மக்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியால நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க, இது போல நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு. ஆனா இந்திரஜா வந்து இல்லன்ற பதில தவிர மத்த எல்லா விதமான வந்து இன்டைரக்டா வந்து நிறைய பதில்களை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரியுது இந்திரஜா வந்து பிக் பாஸ் சீசன் 4க்குள்ள வந்து போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அளவுக்கு வந்து இந்திரஜா அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போக போற விஷயம் வந்து பரபரப்பா வந்து பேசப்பட்டு இருக்கு. ரோபு சங்கர் அவர்களுமே வந்து ஒரு பெருமையா வந்து நினைப்பாங்க இந்த ஒரு விஷயத்திலேயே. இந்திரஜாக்குமே வந்து ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம மெயின் ரீசன் என்னன்னா, இது வந்து இவங்களுடைய ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய பெஸ்டா இருக்க போகுது. இந்திரஜாவுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க பேசுறது பிஹேவியர்ல வந்து சாஃப்டா இருக்கிறத தவிர்த்து அவங்களுடைய பேச்சு தன்மையில இருந்து எல்லாமே வந்து போல்டா தான் இருக்கும். இந்திரஜா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா என்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளால யோசிக்கவே முடியாது. பிகில் படத்திலேயே வந்து அவங்க சும்மா தர லோக்கலா வந்து இறங்கி இருக்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. நம்ம விஜய் சார் கிட்டேயே வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுற மாதிரி எல்லாம் டயலாக் இருக்கும். அதே போலதான் இவங்களோட உண்மையான நேச்சரும் இருக்குமா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன ஆக போகுது, இவங்க எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்கெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.